स्टूडेंट्स नम्बर एक्सरसाइज 3.3 फर्स्ट सम पाक पोरोम सॉल्व द क्यूबिक इक्वेशन 2x क्यूब माइनस एक्स स्क्वायर माइनस 18x प्लस 9 इक्वल टू 0 इफ सम ऑफ टू ऑफ इट्स रूट्स वैनिशेस அப்படினு சொல்லிருக்காங்க சோ ஒரு क्यूबिक इक्वेशन கொடுத்திருக்காங்க ए बी सी डी வேல்யூ எழுதிக்கோங்க சோ வானிஷஸ் சொல்லிருக்காங்க சின்ஸ் தி गिवन द सम ऑफ द टू रूट्स आर வானிஷஸ் ரெண்டு ரூட் ஆட் பண்ணீங்கனா ஆன்சர் 0 வரணும் அதனால லெட் ஆல்பா minus alpha, comma gamma be the roots. அதுதான் நான் ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கேன் சின்ஸ் கிவன் தட் சம் ஆஃப் டூ ரூட்ஸ் ஆர் வேனிஷஸ் ஸோ ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா வேனிஷ் ஆகிடும் நம்மளுக்கு காமா கிடைக்கும் ஒரு ரூட்டு இன்னொரு ரூட்டை ஆட் பண்ணும்போது வேனிஷ் ஆகுது ஸோ வி கேன் டேக் ஆல்ஃபா கம்மா மைனஸ் ஆல்ஃபா கம்மா பீட்டா ஆகுது ரூட்ஸ் ஏன்னா மூணு ரூட்டு தென் ஃபைண்டிங் சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ தட் இஸ் 1/2 காமா ஈக்குவல் டு 1/2 தென் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா காமா மைனஸ் டி பை ஏ இஸ் த ஃபார்முலா ஸோ மைனஸ் 9/2 மைனஸ் ஆல்ஃபா இன்ட் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்ட் காமா வேல்யூ ஆரோ போட்டு காமிச்சிருக்கேன் தட் இஸ் 1/2 இங்கே இருக்க 9/2 2 கேன்சல் ஸோ மைனஸ் மைனஸ் கெட் கேன்சல் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 தட் இம்ப்ளைஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 த ரிக்வர்ட் ரூட்ஸ் ஆர் 3 - 3 1/2 ஆர் மைனஸ் 3 1/2 ஸோ ப்ளஸ் 3 இருந்தால் 3 ஆல்ஃபா பிகம் ப்ளஸ் 3 தென் மைனஸ் ஆல்ஃபா பிகம் மைனஸ் 3 1/2 சப்போஸ் வி ஆர் டேக்கிங் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 3 ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 3 மைனஸ் 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 3 1/2 ஸோ திஸ் எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் சம் தென் செகண்ட் சம் சால்வ் த ஈக்குவேஷன் 9x க்யூப் மைனஸ் 36x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 44x மைனஸ் 16 ஈக்குவல் டு 0 இஃப் த ரூட்ஸ் ஃபார்ம் அண்ட் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஸோ இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ்லாம் ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இதை 10th ஸ்டாண்ட்லேயே படிச்சிருக்கோம் மூணு நம்பர் இருக்குது அந்த மூணு நம்பரை ஆட் பண்ணால் ஒரு வேல்யூ அந்த மூணு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ஒரு வேல்யூ இந்த ரூட்ஸ் ஆர் இன் ஏபி ஜிபி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இந்த எக்ஸசைஸில் நிறையா இருக்குது ஸோ ஒன் ஆஃப் த சம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ 9x² - 9x³ அது 9x³ - 36x² ப்ளஸ் 44x - 16 ஈக்குவல் டு 0 இஸ் எ கிவன் cubic polynomial equation so a b c d value we have to write it since the roots are in ap so namma inga alpha use pannadala anga ap na namma a d use pannuvom inga vandu alpha beta gamma nadala alpha minus d alpha alpha plus d are the roots appdi eduthukonga sum of the roots alpha minus d plus alpha plus alpha plus d formula minus b by a that is 36.9 that is equal to 4 ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு 4 ஆல்ஃபா ஈக்குவல் டு 4/3 தென் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா மைனஸ் டி இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் டி அந்த ஆரோ போட்டு காமிச்சிருக்கேன் ஆல்ஃபா மைனஸ் டியும் ஆல்ஃபா ப்ளஸ் டியும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர்னு வந்துடும் ஆல்ஃபா மட்டும் அலோன் தனியாக இருக்குது ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ 4/3 இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ வேல்யூ நம்ம 16/9 அதை எழுதிக்கோங்க 4 4s are 16 3 3s are 9 வி வில் கெட் 4/3 தென் சப்ஸ்டியூட் ஆல்ஃபா வேல்யூ 4/3 தட் இஸ் 4/3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4/3 ஸோ 4/3 லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துருங்க டி ஸ்கொயரை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடுங்க 4/3 பிகம் ஹோல் ஸ்கொயர் பிகம் 16/9 மைனஸ் 4/3 9 is the LCM, so multiply and divide by 4/3 with 3/3. Then d square equal to 16 - 12/9, d square equal to 4/9, d equal to plus or minus 2/3. The required roots are alpha on the alpha minus d, 4/3 minus 2/3, alpha 4/3, alpha plus d, 4/3 plus 2/3. So 2/3, 4/3, 6/3, that is 2/3, comma 4/3, comma 2. In the case la alpha oda value namma vandu 4/3 eduthirukom, d oda value 2/3 eduthirukom. And one more root is there, adha vandu alpha oda value 4/3, d oda value -2/3 nu eduthona, idhe root reverse la varum, 2, 4/3, 2/3. This is the end of the second sum. And third sum. Solve the equation 3x³ - 26x² + 52x - 24 = 0 if its roots form a geometric progression. Last sum arithmetic progression, in this sum geometric progression. So a b c d value we have to take it a equal to 3 b equal to -26 c equal to 52 d equal to -24 ap la enna root na a minus d a a
ப்ளஸ் டின்னு எடுப்போம். ஜிபியில் வந்து ஏ பை ஆர் ஏஆர்னு எடுப்போம். இங்கே ஏக்கு பதிலாக ஆல்ஃபா, ஆர் வந்து சேம் தான். ஸோ ஆல்ஃபா பை ஆர் ஆல்ஃபா கம்மா ஆல்ஃபா ஆர் ஆர் த ரூட்ஸ் இந்த ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பை ஆர் ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, தட் இஸ் 26/3. டேக்கிங் ஆல்ஃபா அவுட் சைட் தென் வி வில் கெட் 1/r ப்ளஸ் 1 ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 26/3. மார்க் திஸ் அஸ் ஈக்குவேஷன் 1. தென் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பை ஆர் இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆர் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ, தட் இஸ் ஈக்குவல் டு 24/3. 24/3 ஈக்குவல் டு 8. ஆர் வில் பி கேன்சல் அவுட். ஆல்ஃபா க்யூப் ஈக்குவல் டு 8, வி கேன் ரைட் 2³, தென் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. சப்ஸ்டியூட் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன், 2 இன்ட்டு 1/r ப்ளஸ் 1 ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 26/3. 2 அண்ட் 26 வில் பி கேன்சல் அவுட் 13 டைம்ஸ். 2 இன்ட்டு 13 26. ஸோ 13/3 ஆஃப்டர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், 3 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 13 ஆர். ஸோ ஆஃப்டர் சிம்பிளிகேஷன் வி வில் கெட் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் ஆர், 3 ஆர் ஸ்கொயர் மைனஸ் 10 ஆர் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. தென் ஃபேக்டரைஸ் வி வில் கெட் த ரூட்ஸ் ஆர், 3 ஆர் மைனஸ் 1 இன்ட்டு ஆர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. தென் ஃபைனலி த ஆர் வேல்யூஸ் ஆர், ஆர் ஈக்குவல் டு 1/3 ஆர் ஆர் ஈக்குவல் டு 3. த ரிக்வயர்ட் ரூட்ஸ் ஆர் 2/3. ஸோ 2/3, ஸோ ஆல்ஃபா வந்து 2, ஆர் வந்து 1/3 எடுத்திங்கன்னா 2/3, தென் ஆல்ஃபா 2, தென் 2/3 இன்ட்டு 2 இன்ட்டு ஆல்ஃபா வேல்யூ வந்து 2 எடுத்துருக்கோம் இந்த இடத்துல. ஸோ ஆரோட வேல்யூ வந்து 1/3 எடுத்திங்கன்னா, ஸோ 2/3 2 6 ஆர் 6 2 2/3. ரெண்டு வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ஃபாவோட வேல்யூ 2 எடுத்துக்கோங்க, ஆரோட வேல்யூ 1/3 எடுத்திங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் வரும். ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 2 தான், பட் ஆரோட வேல்யூ 3 எடுத்திங்கன்னா செகண்ட் ஒன் வரும். ஸோ ரெண்டு சொல்யூஷனுமே நீங்கள் எடுத்தோம். திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த தேர்ட் சம். தென் ஃபோர்த்து சம், டிட்டர்மைன் கே அண்ட் சால்வ் த ஈக்குவேஷன் 2x³ மைனஸ் 6x² ப்ளஸ் 3x ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0 இஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் இஸ் டுவைஸ் த சம் ஆஃப் தி அதர் 2 ரூட்ஸ். இஃப் ஒன் ஆஃப் த ரூட்ஸ் இட்ஸ் டுவைஸ் த சம் ஆஃப் த அதர் 2 ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரூட்டு டுவைஸ் த சம் ஆஃப் த அதர் 2 ரூட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது க்யூபிக் பாலினாமியல், ஏபிசிடி வேல்யூ எழுதிக்கோங்க. 3 ரூட் லெட் ஆல்ஃபா பீட்டா காமா பி த ரூட்ஸ். சின்ஸ் ஒன் ஆஃப் த ரூட் இஸ் ஈக்குவல் டு டுவைஸ் த சம் ஆஃப் த அதர் 2 ரூட்ஸ் இஸ் அ கிவன் கண்டிஷன். ஸோ ஐ ஹவ் டேக்கன் ஆல்ஃபா ஈக்குவல் டு டுவைஸ் 2 இன்ட்டு சம் ஆஃப் த அதர் 2 ரூட் பீட்டா ப்ளஸ் காமா. அகெயின் ஐ ரிப்பீட் யூ, ஒன் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா ஈக்குவல் டு டுவைஸ் தட் இஸ் 2 சம் ஆஃப் த அதர் 2 ரூட் பீட்டா ப்ளஸ் காமா. தென் 2 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு பீட்டா ப்ளஸ் காமா. மார்க் திஸ் ஆஸ் ஈக்குவேஷன் 1. தென் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஃப்ரம் 1 வி ஹவ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு ஆல்ஃபா பை 2. ஸோ ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ, தட் இஸ் 6/2 3. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பை 2 இட்ஸ் நத்திங் பட் 3/2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 3. வென் 3 வில் பி கேன்சல் அவுட். ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு 1, தென் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1, வி வில் கெட் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 2/2, தட் இஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 1. மார்க் திஸ் ஆஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஆல்சோ சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த 2 ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு C/A. ஸோ 3/2 நான் டிக் பண்ணியிருக்கேன், ஆல்ஃபா பீட்டா அண்டு காமா ஆல்ஃபா. டேக்கிங் ஆல்ஃபா அவுட் சைட் then we will get alpha into beta plus gamma plus beta gamma equal to 3/2. We know beta plus gamma second equation la iruka beta plus gamma vandu 1, so 2 into 1 plus beta gamma equal to 3/2. Beta gamma equal to 3/2, that 2 goes to the right hand side minus 2. 3/2 minus 2, that gives minus 1/2. So beta gamma equal to minus 1/2. தென் காமா ஈக்குவல் டு மைனஸ் 1/2 பீட்டா. தென் ஃபைண்டிங் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா, தட் இஸ் மைனஸ் டி பை ஏ இஸ் த ஃபார்முலா. இயர் டி ஈக்குவல் டு கே, ஸோ மைனஸ் கே பை 2. ஸோ பீட்டா காமா, பீட்டா காமா இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம், தட் இஸ் மைனஸ் 1/2. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2, பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் 1/2. 2 வில் பி கேன்சல் அவுட், மைனஸ் மைனஸ் ஆல்சோ கேன்சல் அவுட், கே ஈக்குவல் டு 2. சப்ஸ்டியூட்
gamma equal to minus 1 by 2 beta into. So second equation inge irukku. So adhula gamma ku badhila minus 1 by 2 beta nu substitute panna porom. Then beta second equation is beta plus gamma equal to 1. La gamma ku badhila nama enna substitute pannana second equation pathina theriyum beta plus gamma. Gamma oda value minus 1 by 2 beta nu substitute panna porom. So in this step substitute gamma equal to minus 1 by 2 beta into then beta minus 2 beta equal to 1 taking LCM 2 beta squared minus 1 divided by 2 beta equal to 1 2 beta squared minus 1 cross multiplying the 2 beta to the right hand side then we have quadratic equation in beta so we cannot factorize this term so using quadratic formula minus b plus r minus square root of b squared minus 4ac by 2a beta minus beta is 2 plus r minus square root of 2 square 4 minus 4 into a 2 and c is minus 1 divided by 2 into a 2. After simplification we are getting beta equal to 2 plus r minus 2 root 3 by 2 into 2 na 4 adha 2 into 2 ne vechirukken or 2 common eduthu cancel pannidalam then beta equal to 1 plus r minus root 3 by 2 the roots are 2 comma 1 plus root 3 by 2 comma 1 minus root 3 by 2 எப்படி இந்த ஆன்சர் வந்ததுன்றதை நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன் இஃப் பீட்டா ஈக்குவல் டு 1 பிளஸ் ரூட் 3 தென் காமாவில் எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் காமா ஈக்குவல் டு மைனஸ் 1 டிவைடட் பை 2 இன்ட்டு பீட்டா வேல்யூ 1 பிளஸ் ரூட் 3 பை 2 2 2 வில் பி கேன்சல் அவுட் தென் வி ஹேவ் மைனஸ் 1 டிவைடட் பை 1 பிளஸ் ரூட் 3 காஞ்சிகேட் ஆஃப் 1 பிளஸ் ரூட் 3 இஸ் 1 மைனஸ் ரூட் 3 divided by 1 minus root 3 then multiplying the numerator we will get minus in 1 into 1 minus root 3 denominator a plus b a minus b a square 1 square b square root 3 square so 1 minus 3 minus 2 the numerator la irukka minus 1 and denominator la eludikitta so plus 2 a maaridum so automatically gamma vandu 1 minus root 3 by 2 so if we are taking beta equal to 1 plus root 3 by 2 we will get gamma equal to 1 minus root 3 by 2 suppose we are taking beta equal to 1 minus root 3 by 2 then we will get gamma equal to 1 plus root 3 by 2 so only I have written here the roots are 2 alpha beta 1 plus root 3 by 2 means gamma 1 minus root 3 by 2 or 2 comma beta 1 minus root 3 by 2 means gamma 1 plus root 3 by 2 this is the end of the fourth sum then example 3.19 obtain the condition that the roots of x cube plus px squared plus qx plus r equal to 0 are in AP. இந்த ஈக்குவேஷனுக்கு ஏபியில் இருக்குன்னா அதுக்கு ஒரு கண்டிஷனை நம்ம டெரைவ் பண்ணணும் ஸோ ஏபின்னு சொல்லிட்டாங்க ஆல்ஃபா மைனஸ் டி ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் பி பி த ரூட்ஸ் ஆஃப் ஏபி சம் ஆஃப் த ரூட்ஸ் மைனஸ் பி பை ஏ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி then we will get 3 alpha equal to minus p alpha equal to minus p by 3 alpha வந்து இதுக்கு one of the root so ஏன்னா நம்ம alpha தான் எடுத்துருக்கோம் இங்கே so alpha வே இதுக்கு ரூட்னு எடுத்துக்கிறோம் so alpha is a one of the root-னு எடுத்து போய்ட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம் so then கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ஃபா இஸ் த ஒன் ஆஃப் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் ஏன்னா ஆல்ஃபா வச்சு தான் நம்ம இங்கே ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் ஆல்ஃபா எடுத்துட்டு ஆல்ஃபா மைனஸ் டி ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் டி ஆர் த ரூட்ஸ்னு எடுத்துருக்கோம் ஸோ அதனால் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் தென் வி வில் கெட் ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் பி இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் க்யூ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ வி ஆர் ஃபைன் த வேல்யூ ஃபார் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பை த்ரீ சப்ஸ்டியூட் தோஸ் வேல்யூ இன் திஸ் ஈக்குவேஷன் ஆல்ஃபா க்யூப் மைனஸ் பி பை த்ரீ த ஹோல் க்யூப் ப்ளஸ் பி இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர்ட் மைனஸ் பி பை த்ரீ த ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் க்யூ இன்ட்டு மைனஸ் பி பை த்ரீ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் பி க்யூப் டிவைடட் பை த்ரீ க்யூப் 27 மைனஸ் பி ஸ்கொயர்ட் இன்ட்டு பி ப்ளஸ் பி க்யூப் பை த்ரீ ஸ்கொயர் 9 மைனஸ் பி இன்ட்டு க்யூ மைனஸ் பி க்யூப் பை த்ரீ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் பி க்யூப் ப்ளஸ் ஆரை லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் பி க்யூப் பை த்ரீ மைனஸ் ஆராக மாறிடும் இங்கே வந்து பி க்யூப் பை 27 மைனஸ் பி க்யூ பை 27 ப்ளஸ் பி க்யூ பை 9 இருக்குது எல்சிஎம் ஆஸ் 27 தென் மைனஸ் பி க்யூ ப்ளஸ் த்ரீ பி க்யூ பை 27 ஈக்குவல் டு பி க்யூப் டிவைடட் பை த்ரீ மைனஸ் ஆர் ஸோ இங்கே எல்சிஎம் ரைட் ஹேண்ட் சைடில் எல்சிஎம் எடுத்துக்கோங்க பி க்யூ மைனஸ் த்ரீ ஆர் பை த்ரீ
த்ரீ வச்சு அந்த 27 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 கிடச்சிரும். அதே போல் 3p³ - p³ வந்து 2p³ ஆகிடும். ஸோ வி ஆர் கெட்டிங் த கண்டிஷன் 2p³ இந்த 9 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறங்க 9p³ - 27r அப்படின்னு வருது. ஸோ அதை கொஞ்சம் ஆர்டராக நம்ம எழுதிக்கிறோம். 27r வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணிவிடுங்க. 2p³ + 27r = 9pq இஸ் த ரிக்வயர்ட் கண்டிஷன். ஒரு கியூபிக் பாலினாமியல் இருக்குது, அது வந்து ஏபியில் இருந்ததுன்னா ஒரு கண்டிஷனை டெரைவ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஏபியில் இருந்தோம்னாலே மூணு ரூட்டு என்னென்னா ஆல்ஃபா மைனஸ் டி, ஆல்ஃபா, ஆல்ஃபா ப்ளஸ் டி. ஜிபியில் இருந்தோன்னா ஆல்ஃபா பை ஆர், ஆல்ஃபா, ஆல்ஃபா ஆர். திஸ் த எண்ட் ஆஃப் த எக்ஸாம்பிள் 3.19. தென் எக்ஸாம்பிள் 3.20, ஃபைண்ட் த கண்டிஷன் தட் த ரூட்ஸ் ax³ + bx² + cx + d = 0 ஆர் இன் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். ஸோ ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் சொல்லியிருக்காங்க. லெட் ஆல்ஃபா பை ஆர், ஆல்ஃபா, ஆல்ஃபா ஆர் பி த ரூட்ஸ் இன் த ஜிபி. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பை ஆர் ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஆர் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. டேக்கிங் ஆல்ஃபா அவுட் சைட் வி வில் கெட் ஆல்ஃபா இன்ட்டு 1 / r ப்ளஸ் 1 + r ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. பிகாஸ் இங்கே கான்ஸ்டன்ட் எதுவும் இல்லை, ஏபிசிடி அப்படியே தான் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் த சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த டூ ரூட்ஸ், ஸோ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. இங்கே வந்து ஆல்ஃபா வந்து ஆல்ஃபா பை ஆர், பீட்டா வந்து ஆல்ஃபாவாக இருக்குது. ஸோ பீட்டா காமா அண்ட் காமா ஆல்ஃபா கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் பை ஆர், ஆல்ஃபா ஸ்கொயர் ஆர், ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது. டேக்கிங் ஆல்ஃபா ஸ்கொயர் அவுட் சைட் வி வில் கெட் 1 / r ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 1. ஸோ இப்போ சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த டூ ரூட்ஸ் ஃபார்முலா வந்து சி பை ஏ. மார்க் திஸ் ஆஸ் ஈக்குவேஷன் 2. செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணுறோம். ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு 1 / r ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 1 டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு 1 / r ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 1. ஸோ சி பை ஏ டிவைடட் பை மைனஸ் பி பை ஏ, த டேர்ம் வில் பி கேன்சல் அவுட். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயரில் ஆல்ஃபா கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் சி பை பி அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நவ் வி ஆர் ஃபைண்டிங் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஒரு கண்டிஷனை நம்ம டெரிவ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ், நெக்ஸ்ட் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த டூ ரூட்ஸ். நவ் ஃபைண்டிங் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஆல்ஃபா பை ஆர், ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆர், ஆர் ஆர் வில் பி கேன்சல், ஆல்ஃபா க்யூப் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ இஸ் த ஃபார்முலா. ஸோ ஆல்ஃபா இஸ் மைனஸ் சி பை பி த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ மாறும். ஏன்னா ஆல்ஃபா வேல்யூ மைனஸ் சி பை பி. மைனஸ் சி க்யூப் டிவைடட் பை பி க்யூப் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் அவுட் ஆகிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏ சி க்யூப் ஈக்குவல் டு பி க்யூப் டி இஸ் த ரிக்வயர்ட் கண்டிஷன். ஸோ ஒரு ஈக்குவேஷன் வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனில் இருக்குது, ஆனால் அதோட கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் வந்து ஜீரோ கிடையாது சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ஜிபியில் இருந்துதான் அந்த ரூட்டை யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷனை டெரைவ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ரூட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கண்டிஷனை டெரைவ் பண்ணிட்டோம். திஸ் த எண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் 3.20.